எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய பார்வையில் நாம் கந்தபுராணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அம்பாளுக்கு திருக்கல்யாணமாகுது. எல்லாரும் போய் முருகக்கடவுள் பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எம்பெருமானுடைய 5 திருமுகத்திலிருந்தும் 6வதாகிய அதோமுகத்திலிருந்துமாக ஒரு பொறி வந்து சரவண போகியில் விழுகின்றது. அங்கே வந்து அந்த சப்தரிஷிகளில் 6-7 பேர் சப்தரிஷிகள், அதில் வந்து வசிஷ்டர் அது மாதிரி ஒரு ரிஷியை தவிர மீதி 6 ரிஷி பத்தினிகளும், அதாவது அனுசூயை அவளை தவிர மீதி எல்லா ரிஷி பத்தினிகளும் இணைந்து இந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அந்த குழந்தை 6 குழந்தையாக அவங்க இருக்குது. அம்பாள் வந்து அந்த 6 குழந்தையும் இணைத்து கொஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரே குழந்தையாக அந்த குழந்தை 6 திருமுகத்தோடு இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம நேரத்தை பார்த்துட்டோம். இதை இன்றைக்கி இதை பார்க்குறோம். எந்த சக்திகள் உயிரெல்லாம் ஒருங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகிய கூடிய முறை போல் அந்தமில்லதோர் மூவுரு வடிவும் ஒன்றாகி கந்தனென்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமாரன் பார்வதி தேவி கௌரிதன் குமாரன் கந்தனென்று பெயர் பெற்றனன். அவன் வந்து இணைக்கிறதுக்கு பேர் கந்தன் அப்படின்னு பேர். எல்லா சக்திகளையும் 6 சக்திகளையும் இணைத்து அம்பாள் கொஞ்சினதுனால அது ஒரே பேராக வந்தது. எந்த சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறை போல், அந்த ஒடுங்கிய சக்திகள் உயிர்கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒடுங்குதது மாதிரி அம்பாள் இணைக்க அந்த 6 ஆற்றல்களும் ஒரே இடத்துல ஒடுங்கியது. அது கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பார்வதி தேவி எல்லாத்தையும் அணைத்ததுனால அவளுடைய ஆற்றலும் இணைந்து அந்த குழந்தை மிக வீரியமாகவும் வீச்சாகவும் வளர்கிறது. ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் நடுவுறும் பான்மை ஞாலமேலுறும் இரவொடு பகலுக்கு நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்குமோம். பகலையும் இரவையும் இணைக்கக்கூடிய பாலம் மாலை, அது சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏலவார்குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் சக்தியையும் சிவத்தையும் இணைக்கிற ஒரு சந்தியாக ஒரு பாலமாக முருகக்கடவுள் இருக்கிறாரு. ஆனால் காலையும் மாலையும் இணைக்கக்கூடிய அந்த பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் இணைக்கக்கூடிய அந்த சந்தி கொஞ்ச நேரம் தான் நிற்கும். இது நிரந்தரமாக நிற்பது போல் அருள் வெள்ளத்தில் அந்த குழந்தை சோமாஸ்கந்த மூர்த்தமாக சிவசக்தி ஐக்கியமாக அவர்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏலவார்குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமாரவேள் நடுவுறும் பான்மை சோமஸ்கந்த மூர்த்தமாக அதை அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. கந்தனை வந்து இந்த கார்த்திகை பெண்டியர்கள் வளர்த்ததுனால கந்தன் தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயர் ஆகுக மகிழ்வாள். எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோந்தால் வழிபடுவோர் தம் குறைமுடித்தே பரந்தன்னை நல்குவோம் என்றான். யாரேனும் ஒருத்தர் வந்து நுந்தம் பகலிடை, நுந்தம் பகலிடைனா உங்களையே உங்களுடைய திருநட்சத்திரத்தை அன்றைக்கு, நுந்தம் பகலடினா உங்கள் திருநட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கு கந்தந்தனை நீர் போற்றிய கடனால், நீங்கள்லாம் கார்த்திகை பெண்டீர் போற்றியதுனால கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இன்னவன் நோன்றால் வழிபடுவோம். அவனை நினச்சி யாரெல்லாம் நோன்பு ஏற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கந்தனுடைய அருள் அற்புதம் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் வரம் அருளினான். கார்த்திகை பெண்டீருக்காக வேண்டி இந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் அருளிச்சி தான். உங்கள் பேரில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். இவ்வாறாக முருகக்கடவுள் வந்து கைலையில் மிக அற்புதமாக விளையாடி தெரிகிறார். அவர் விளையாடின இடம், அவரை எல்லாரும் பூஜித்த இடம் கந்தகிரி அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் பெற்றது. முருகன் வந்து பாடின் படுமணி ஆர்த்திடும் பனை மென்குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலிபுரிவித்திடும் குரல் வீணைகள் பயிலும் ஈடு ஒன்றிய சிறு பல்லியம் எரியும் எவரவரும் நாடும்படி பாடும் களிநடனம் செய்யும் முருகன். முருகன் களிநடனம் செய்து ஓடி பாடி விளையாடி குதிக்கிறாரு. பாடின் படுமணி ஆர்த்திடும், அவன் பாட்டு பாடின உடனே மணிகள்லாம் அப்படி அசைஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்கு. பனை மென் குழல் இசைக்கும், அவன் தலையை அப்படி இப்படி திருப்பினான்னா அவனுடைய குழல் போன்ற அந்த முடிகள் வந்து
அந்த சுருள் சுருளான கேசங்கள் அப்படியே வந்து இசையொலிக்கிற மாதிரி வசிக்குது. கோடு அங்கு ஒலிபுரிவித்துடும். அங்கே இவருடைய நடையை பார்த்த உடனேமே இசைக்கருவிகள் ஒலிக்கிற மாதிரி அந்த நடையினுடைய அசைவு இருக்குது. குரல் வீணைகள் பயிலும். இவனுடைய குரலை கேட்டுதான் வீணைகள் வந்து எங்களுக்கும் சங்கீதம் தெரியணும், இவனுடைய குரல்லேருந்து நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு. அவனுடைய மெல்லிய குரல் வீணையினுடைய குரலை ஒத்து வீணைகள்லாம் நாங்கள் இவங்கிட்டருந்து இசை கற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஈடு ஒன்றிய சிறு பல்லியம் எரியும் எவரவரும். சிறு சிறு வாத்தியங்கள் எல்லாமே இவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு மூச்சுக்கும் ஒரு பேச்சுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாத்தியங்கள் இசை பயிலுகின்றன. அந்த அளவிற்கு இவனுடைய தன்மை தெய்வீகமாக உள்ளது. எவரவரும் நாடும்படியாகவும் களிநடனம் செய்யும் முருகன். முருகனுடைய களிநடனத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படி செய்கிறார். இந்த திருவிளையாடல் எதுக்கு இவ்வளவு வர்ணனை, இன்னும் நிறைய இருக்குது, எதுக்கு இப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த திருவிளையாடல் பண்ண இந்த சின்ன குழந்தை தான் அவ்வளோ பெரிய தொந்தரவு செய்யக்கூடிய அந்த அசுரர்களை வெல்லப்போகின்றது. எதனால், பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அருள்பெறில் திரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் அதனால் அருள் பெற முயல்க என்று அருளிய சிவமே அப்படிம்பாரு. அருள் பெற்றால் எல்லாமே நடக்கும். இவர் பிறவியே அருளால் பிறந்தது தானே, அதனால் இது தன்னாலே இதெல்லாம் நடக்கு அப்படிங்கிறாரு. நான்முகம் இரு மூன்று உண்டால் நமக்கு அவைதாமே கந்தன் தன்முகமாகி உற்ற தாரக பிரமமாகி முன்மொழிகின்ற நம்தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் உன்மகன் நாமத்து ஓர் ஆறாறு எழுத்து என உற்றன்றே. ஆறு முகம் நன்முகம் இரு மூன்று உண்டா. இப்போ நன்முகம் இறைவனுக்கு வந்து இரு மூன்றுன்னா ஆறு முகம் இருக்குது. சிவபெருமான் சொல்லார், நன்முகம் இரு மூன்று உண்டால் நமக்கு அவைதாமே கந்தன் தன்முகமாகி உற்ற தாரக பிரமம். அவர் ஆதார ஆற்றலாக பிரம்மத்தை தாங்கக்கூடிய ஆதாரமாக இந்த ஆறுமுக கடவுள் இருக்கிறார். முன்மொழிகின்ற நம்தம் மூவிரண்டு எழுத்தும், என்னோட எழுத்தோடு அஞ்செழுத்து அப்படிங்கக்கூடிய எழுத்தோடு ஓங்கக்கூடிய பிரணவத்தை சேர்த்தால் முன்மொழிகின்ற நம்தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் உன் மகன் நாமத்து ஓர் ஆறெழுத்து என உற்றன்றேன். அதுதான் ஆறெழுத்து மந்திரம் அப்படிங்கக்கூடிய மந்திரமாக வருது. நான் வந்து சரவணபவ அப்படிங்கிறது நீங்கள் சாதாரண எழுத்து நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது வந்து நமச்சிவாய எழுத்து தான் சரவணபவாக இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றார். ஏன், நான் தான் அவன் தான் சாதாரண நம்மளை மாதிரி ஊன் சரீரத்துக்குள்ளேயே அவன் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு புகுந்துக்கிறான். அப்புறம் அவனுக்கு என்ன, அவனுடைய பையன் அவனுடைய உருவத்திலிருந்து வந்தது, அதுக்கு என்ன கருணை. ஆதலின் நமது சக்தி அறுமுகன் அவனும் நாமும் பேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான். என்னையே மாதிரி தான் அவன் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருள். ஏதமேல் குலவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்லவன். அவன் ஏதமேல் குலவி போல்வான், அவன் பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பான், ஆனால் அது குற்றமற்ற குலவி. ஏதமேல் குலவி போல்வான் யாவையும் உணர்ந்தான். அவன் வந்து அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எந்தரை இயக்கும் எந்தனை சித்தாக இயக்கி கொண்டிருக்கிறான். அதனால் அவனை பற்றி நீங்கள் லேசாக இடைபடாதீங்கன்னு சிவனே அவனுடைய பெருமையை சொல்கிறதுனா முருக கடவுள் எவ்வளவு பெருமையை உடைத்து தன்னையே தான் சொல்கிறார். அவ்வளோதானே. இந்திரன் பார்த்தான் இந்த முருக கடவுள் வந்து மேலுலகத்தில் அவன் அங்கே ஓடி இங்கே ஓடி விளையாடுவது வைக்கிறது. இவனுக்கு இந்திரனுக்கு ஒரு பொறாமை வந்துட்டு, எப்போவுமே இந்திரன் வந்து ஒரு அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்படக்கூடிய ஆள் இல்லை. அதனால் அவன் யாரும் எய்தாத மாயமுலனால் இவன் தன்னை வெம்போர் செய்து ஆடல் கொள்வோம் இவன் என்று தெரிந்து சூழ்ந்தான். இவன் தனிமையில் இருக்கும்போது இவன்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி போட்டு இவனை வென்றணும், அப்படி இல்லைன்னா இவன் யாரும் அறியாத மாயம் செய்யணும். இவன் என்ன தான் செய்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிச்சிக்க முடியலை. அதனால் நம்ம இவனை வந்து லேசாக விட்டுறக்கூடாது, அது மாதிரி நினைக்கிறான் இந்திரன் வந்து. அப்படி நினச்சி அவனை எப்போ தனிமைப்படுத்த முடியுமோ அப்போ தனிமைப்படுத்திட்டு ஒரு அம்பு விட்டான். அவ்வளோதான், முருக கடவுள் பதிலுக்கு ஒரு அம்பு விட்டார். அங்கே வந்து யாருமே மிச்சம் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த நாரதர் போய் வியாழ பகவான் அப்படிங்கக்கூடிய தேவர்கள் குருவிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு இந்திரன் வந்து இது மாதிரிலாம் வேண்டாத்தரம் பண்ணிட்டான், அதனால் பாதி பேர் தேவர்கள் மயங்கி கிடக்கிறாங்க, மீதி பேர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க,
அவன் போய் யார்கிட்ட போய் விளையாடணும் கணக்கு இல்லாமல் இந்த சிறு குழந்தைகிட்ட போய் இப்படி மாதிரி விளையாண்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே தேவகுருவாகிய வியாழ பகவான் கந்த கடவுளை நோக்கி, கந்தா நம ஐந்து முகம் தந்த முருகேசா நம, கங்கை உமை தன் மைந்தா நம, பன்னிரு புயத்த நம, நீபமலர் மாலை புனையும் தந்தை நம, ஆறுமுக ஆதி நம, ஜோதி நம, தற்பதமாம் எந்த இனம் நம என்னும் இளையோய் நம குமார நம அப்படின்னு சொல்கிறார். எத்தனை நாமங்கள் சொல்லி தொழ முடியுமோ அத்தனையும் சொல்லி தொழுதுட்டு, நாங்கள் வந்து சிறுவர்கள், தெரியாமல் செஞ்சிட்டோம், அறியாமல் செய்த அந்த பிழையை நீங்கள் பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்து எங்களுக்கு கருணை பண்ணுங்க அப்படின்னு சொன்னவனே, அடிமுதல் முடியின்காரும் அருமுகன் உருவமெல்லாம் கடிது அவன் அருளால் நோக்கி கணிப்பிலா அண்ட முதல்வன் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாவரும் வடிவினில் இருப்பக் கண்டு வணங்கியே வலித்து சொல்வார். அடிமுதல் முடியின்காரும் அருமுகன் உருவமெல்லாம், ஒரு பாதாதி கேசம் அவர் வளர்ந்து நின்னவுடனே கடிது அவன் அருளால் நோக்கி கணிப்பிலா அண்டம் உழுது. இது வந்து நம்மளால் சாதாரணமாக பார்த்துக்கிட முடியாது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குலைத்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், காட்டுவித்தால் காண்கின்றேன், காணாதார் ஆரொருவர் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அவன் காட்டு விற்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கண்டுக்கவே முடியாது. யார் கண்டுக்க முடியும் அவனை பற்றி? அவனே வந்து அடிமுதல் முடியின்காரும் அவன் ஓங்கி வளர்ந்து இவங்களுக்கு காட்டி கொடுத்தான். அதை பார்த்தவொடனே கடிது அவன் அருளால் நோக்கி, அவன் காட்டு விற்றால் தான் அவன் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்கார். அவன் காட்டு விற்கலன்னா நம்மளால் காண முடியாது. அதனால் கடிது அவன் அருளால் நோக்கி கணிப்பிலாம் அண்ட முதலும் முடிவரும் உயிர்கள் யாவும் மூவரும் தேவர் யாவரும் வடிவினில் இருப்பக்கண்டு. அவனுடைய திருமேனியில் தான் தேவாதி தேவர்கள் அண்ட சராசரம் அனைத்தும் இருக்குது. அதை பார்த்தா அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க. ஓ சின்ன பிள்ளை நம்ம நினச்சிட்டோமே, இவ்வளவு பெரிய வடிவமும் வண்ணமும் உடையவரா அப்படின்னு. இப்போ யானவ மாதிரி மலங்கள் இருக்கிறவங்களால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. பெற்றோரை புரிஞ்சிக்க முடியாது, பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியாது, யாரும் யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆணவ மாதிரி மலங்கள் இருந்தால் நானே பெரியவன் அப்படிங்கக்கூடிய செருக்கு இருக்குமே தவிர யாரும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் பாருங்க, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். மரத்தில் வந்து மத யானையை ஒருத்தன் வரைஞ்சி வச்சிருக்கிறான், அது அச்சலுக்கு மத யானை மாதிரியே இருக்கு. அப்போ மத யானைன்னு பார்க்குறவங்க பயந்து போய் ரெண்டடி பின்னடிப்பாங்க, இல்லை இது மரத்தால் வரையப்பட்டது அப்படின்னு நினைக்கும்போது போய் தொட்டு பார்ப்பாங்க. இது மாதிரி தான் ஒரு நமக்கு மறைப்பு இருக்குது. அந்த மறைப்பு நீங்கிருச்சுன்னா எது உண்மை அப்படிங்கிறத தெரியும். அறங்களில் தோன்றும் பொய்மை அறவன அப்படின்னு இதை கம்பர் சொல்வார். மாலை நேரத்தில் வந்து மாலையே மாலை பூமாலை, மாலை நேரத்தில் கருக்கல் நேரத்தில் அலங்களில் தோன்றும், கருக்கல் நேரத்தில் தோன்றும் பொய்மை அறவன பூமாலையே அறவு மாதிரி காட்சி கொடுக்கும். அது மாதிரி நமக்கு மாயத் தோற்றம் இருக்கும்போது உண்மை பெருக்கம் தெரியாது. ஆனால் இறைவன் வந்து கடிது அவன் அருளால் நோக்கி கணிப்பிலா அண்டமுழு, அவன் அருள் நோக்கம் செய்தான் இது இவனே எல்லாமும் அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அருகிலம் இந்நாள் இந்த நாள் தான் வரைக்கும் நான் அருகிலை, அருகிலம் இந்நாள்காரும் அகிலமும் நீயாகி உரைதரு தன்மை நீ வந்து உணர்த்தலின் உணர்ந்தோம். நீ வந்து உணர்த்த போய் தான்ப்பா நாங்கள் உணர்ந்தோம். அருகிலம் இந்நாள்காரும் இதுவரைக்கும் நீ யாருன்னு எங்களுக்கு புரிய தெரியலே தங்கம், எங்களுடைய வாழ்நாள் வீணாளாக போச்ச, இப்போவும் நம்ம எல்லாம் பிறவி எடுத்திருக்கிறோமே. திருமுருகன் அவனை சரணடைந்து உள்ளவா காண வந்தருளாய், நீ எனக்குள்ளே வந்து நீ இருக்கக்கூடிய தன்மையை எனக்கு காட்டித்தர மாட்டியான்னு நம்ம கேட்க தெரியலப்பா. அருகிலம் இந்நாள்காரும் அகிலமும் நீயே ஆகி உரைதரு தன்மை நீ வந்து உணர்த்தலின் உணர்ந்தான். நீ தான் வந்து இங்கே எல்லாமாகவும் இருக்கிறாங்கிறத நீ உணர்த்தினா தானப்பா நாங்கள் உணர முடியும். அன்றே பிறவடு பொருளும் காணோம், பெருமை நின் வடிவமன்றி சிறியம் யாம் உமது தோற்றம் தெரிந்திட வல்லமோதான். எல்லாமே நீயாக தான் இருக்கிறப்பா. மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய நீனா, நீ வேறோ நான் வேறோ, இப்படி நிற்கக்கூடிய உன்னை உணரத் தெரியலையே தங்கம், உன்னை உணரத் தெரியலையே. உடனே அவங்களுக்கு அப்படியே இறைவன்கிட்ட கரைஞ்சிரும்னா தோணுது, இல்லை
அவங்க இன்னும் தாம் வாழ்வான் வேண்டி இறைவனை தொழுதார்களே தவிர இறைவன் வேண்டுன்னு அவங்க தொழலை. எதை இறைவன் உணர்த்தினா எல்லாமே அவன் தெரிஞ்சிச்சு. உடனே தங்கள் தங்கள் சுயம் நினைவுக்கு வந்துச்சு. அப்பா, எங்களுக்கு எப்படி சூரர்கள்டேருந்து விடுதலை வாங்கிக்கூடு, நாங்கள் இயல்பாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து பிரம்மதேவன் ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகத்திலேருந்து ஒரு ஆடு வந்து ஒரு முரட்டு ஆடு வெளியே வந்துச்சு. அப்படி வெளியே வந்த ஆடு அப்படியே மிக்க ஆற்றலோடு இருந்துச்சு. அதை யாரும் அடக்க முடியலை. உடனே முருகன் வந்து வீரவாகு தேவரை அனுப்பி அந்த ஆட்டை கொண்டுட்டு வர சொல்லி அதை தனக்கு வாகனமாக்கி கொண்டார். இப்படி தான் முருகன் வந்து ஆட்டு வாகனம் ஒன்று பெற்றுக்கொண்டதாக நம்ம கந்த புராணம் சொல்லுகின்றது. அப்புறம் வந்து முருகனுடைய திருவிளையாடல் கைலையில் ரொம்ப பிரசித்தமான திருவிளையாடலாக நடக்குது. அதை பார்த்து எல்லாரும் வந்து முருகனை சின்ன பிள்ளைன்னு தான் பார்க்குறாங்களே தவிர அதுதான் பரம் அப்படின்னு யாருக்கும் உணர தெரியல. பிரம்மதேவன் வந்து முருக கடவுளை சின்ன பாலன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் போகிறான். முருகன் வந்து பிரம்மதேவனை பார்த்து நீ என்ன, இனி யாருப்பா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் தான் படைப்பு கடவுள் அப்படி. அப்படியா, படைப்பு கடவுள் எதை ஆதாரமாக கொண்டு படைக்கின்றார்? ஓம்கக்கூடியதை ஆதாரமாக கொண்டு படைக்கின்றேன். இப்போ பரவாயில்லையே, ஓம்கக்கூடியதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஓம் 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 ஓம், அதுதான் அவருக்கு சொல்ல தெரிஞ்சது. மணிவாசக பெருந்தகைக்கே சிவன் உணர்த்த தான் ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே அப்படிங்கிறார். ஓங்காரம் என்பது மிக புனிதமானது, மிக பவித்திரமானது. அதனுடைய உட்பொருள் நீளாகலம் காண முடியாதது. ஒளிமயமான பரத்தை நம்முள் கொண்டு வரும் அற்புதமான ஆற்றல் அந்த ஓம் வந்து எருளி சக்கரமாக நம்மளுடைய மூலாதார ஆற்றலிலிருந்து கிளம்பி அதில் இருக்கக்கூடிய 51 அட்சரங்களில் பிரதான அட்சரமாக அந்த ஓம் எழுந்து நம்மளுடைய சுழுமுனை ஆற்றல் வழியாக சிற்றம்பல நாடி வழியாக அது பயணித்து அது வந்து நிராதாரத்திற்கு போய் அது எங்கே முடிவடைகின்றதோ அங்கே ஒவ்வொரு ஜீவனும் தன்னை பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியுங்கக்கூடிய மகோன்னத ஒளிநிலை அது. அதை திருமூலர் வந்து அந்த ஓங்கக்கூடிய பிரணவத்தை எப்படி இல்லாமல் சொல்கிறாரு. நம்ம அருணகிரிநாதர் சொல்கிறாரு, ஓங்கக்கூடிய பிரணவங்கக்கூடியது மகோன்னதமானது. அதை வந்து இரு செவி குளிர இறைவன் வந்து இறைவன் உபதேசித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இரு செவியும் குளிர அந்த ஒளிப்பொருளை அதை இவர் ஓங்கக்கூடியது இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர அருணகிரிநாதர் சொல்கிறார் அது ஒளிப்பொருள் அப்படின்னு. திருமந்திரம் சொல்வது ஓங்கக்கூடியது ஒளிப்பொருள். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் எழுந்து நிராதாரத்தில் போய் அந்த ஒளியை போய் அடைவதற்கு ஒரு அனுக்கிரகம் செய்யக்கூடியது ஒரு மிகப்பெரும் ஆற்றலுடையது அப்படின்னு அது சொல்லுது. உடனே இவர் வந்து ஓங்கக்கூடியதை கேட்குறார். எப்பா ஓங்கக்கூடியதை என்னான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். எட்டொனாத அக்குடலையின் பயன் என்னது என்றே கட்டுரைத்திலன் மயங்களும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வது இத்தன்மேதோ என செவ்வேல் குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் குலங்க. நாலு தலை இருக்கு இவனுக்கு பிரம்மதேவனுக்கு, ஒரு குட்டி விட்டால் நான்கு தலையும் அதில் குலுங்கிச்சு பாருங்கள். எட்டொனாத அக்குடிலை, குடிலைங்கிறது ஓங்காரம் அப்படின்னு பேர். எட்டொனாத அக்குடிலையின் பயன் என்னது என்று கட்டுரைத்திலன் மயங்களும், கட்டுரைத்திலன்னா இவன் பிரம்மதேவன் மயங்கி நிற்கிறான். இதன் பொருள் கருதாமல் சிருஷ்டி செய்வது இத்தன் மேதோ, ஏப்பா உனக்கு என்ன என்ன பண்ணுறிய அதனுடைய அர்த்தம் புரியாமல் நீ எப்படி பண்ணுவ, அப்போ எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படும், இப்படி தான் நீ வந்து சிருஷ்டி பண்ணுறியா அப்படின்னு குட்டு விட்டான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவனை உள்ளே பிடிச்சி போடுங்க ஐயா. இவன் வெளியே உட்காந்து இவன் வந்து சிருஷ்டி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இவனை உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பிரம்மதேவனை எல்லாரும் உள்ளுக்கு போட்டாங்க. போட்டதும் ஒரு கரத்தினில் கண்டிகை வடம்பறிந்து ஒரு தன் கரதளத்தினில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோடு அபயதரம் அபயதர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுமுகன் போல் விதி செய்தான். சதுமுகனுக்கு நாலு தலை. முருகக்கடவுள் ஒரு முகத்தை எடுத்துக்கிட்டாரு. ஒரு கரத்தினில் கண்டிகை அக்கமணி மாலையும் ஒரு கரத்தினில் வந்து
கமண்டல் கமண்டலையும் வச்சுக்கிட்டாரு. ஒரு கரத்தினில் கண்டிகை வடம்பதித்து ஒரு தன் கரதளத்தினில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோடு அபயம் தர, ரெண்டு கரங்களை அபயஹஸ்தம் அப்படின்னா கையை விரித்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதிக்கக்கூடியது, இன்னொரு கரை வரத கஷ்டம்னா என்னுடைய திருவடி அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டாயானால் அந்த திருவடியை உன் கண்ணில் பதித்து கொண்டாயினால், திருவடி பெறக்கூடிய இடம் நெஞ்சில் கண்ணில் சிரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு தாய்மான சுவாமிகள். இதையே வந்து திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, நெஞ்சில் கண்ணில் சிரசில் அப்படின்னு சொல்கிறார். வரதமுடைய அபயகரம் பரம்பொருள் மகன் இரு கரங்களில் வரதகரமாக திருவடியை பெற்றுக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அபயம் ரெண்டும் கொடுத்து, மகன் ஓர் திருமுகம் கொண்டு சதுர்முகன் போல் விதி செய்தான். இவன் வந்து இப்போ பிரம்மதேவன் மாதிரி இப்போ இவன் வந்து விதி செய்கின்றான், அதாவது படைப்பு தொழிலை இவனே நின்று நடத்துகின்றான். உள்ளே வந்து இவன் உள்ளே இருக்கிறான், பிரம்மதேவன் உள்ளே இருக்கிறான். உயிரினுக்கு உயிராகியே பரஞ்சுடர் ஒளியாய் வியன்மறை தொகைக்கு ஈரதாய் விதி முதல் உரைக்கும் செயலினுக்கெல்லாம் ஆதியாய் வைகிய செவ்வேல் அயனன படைக்கின்றதும் அற்புதமாமும். இப்பிரம்மதேவன் ஓங்கக்கூடியதே தெரியாமல் அவன் படைக்கிறான்ப்பா. ஓங்காரத்தின் ஒளி வடிவமாகவே இருக்கக்கூடிய இவரை பிறக்கும் போதே இவர் எப்படி பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு அப்படிங்கிறாரு. ஓங்கக்கூடிய அது வந்து ஜோதி புலம்பு, அந்த ஜோதி புலம்பே ஒரு உருவமாக வந்து செய்யும்போது அது எப்படி உயிரினுக்கு உயிராகியே பரஞ்சுடர் ஒளியாய் வியன்மறை தொகைக்கு ஈரதாய். வியன்மறை எல்லாம் வேதங்கள் அகண்டு விரிந்த வேதங்களுக்கெல்லாம் முடிவு எது அப்படின்னா இந்த ஓம் தான். விதி முதல் உரைக்கும் சொல்லினுக்கெல்லாம் ஆதியாய், இந்த பரம்பொருளாகிய இந்த முருகக்கடவுள் விதி முதல் உரைக்கும் சொல்லினுக்கெல்லாம் ஆதியாய் வைகிய செவ்வேல் அயனன படைக்கின்றதும் அற்புதமாக. பிரம்மதேவன் படைக்கிற மாதிரி இவரும் படைச்சுக்கிட்டு வச்சா இது என்ன ஆகாதா அப்படின்னு சொல்லி இவர் படைக்கிறாரு. பிரம்மதேவனுடைய படைத்தல் தொழிலை செவ்வேல் முருகனே எடுத்துக்கொண்டு செய்ததனால உலகத்து உயிர்கள் அனைத்தும் ஒரே உருவம், வினைப்பயன் அது இது எதுவுமே இல்லை, எல்லாமே அனைத்துயிரும் ஒன்று போல் அழகு அந்தஸ்து கல்வி செல்வம் எல்லாமே ஒன்று போல் படைச்சிட்டார் முருகன். வந்து பேதமே இல்லாமல் முழுமையான ஞானத்தோடு எல்லாரையும் படைச்சிட்டார். அவரவர்கள் வினையை ஊட்டுவிப்பவன் இறைவன் அப்படிங்கிறதுனால தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார்கள், இப்படி மாதிரி படைப்பு தொழிலை தானே எடுத்து படைக்கின்றான், இவனை வந்து சிறைப்படுத்திட்டாரு முருகக்கடவுள் வந்து பிரம்மதேவனை சிறைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தவேல் என கஞ்சனும் ஐயன் என் மைந்தனா, எப்படி கந்தன் உனக்கு ஒரு பிள்ளையோ அது மாதிரி பிரம்மதேவனும் உனக்கு ஒரு பிள்ளை தானே ஐயா, நாங்கள்லாம் உன் பிள்ளை தானே ஐஸ் போடுதாங்க. கந்தவேல் என கஞ்சனும் ஐயன் என் மைந்தனா, அவன் வல்வினை ஊழினால் அந்தமில் பகல் ஆள் சிறைப்பட்டுளான், அவனுடைய வல் வினை வந்து ஊழின் பயனாக வந்தது, அதனால் அவன் ஆள் சிறைப்பட்டுளன் நொந்து வாடினன் நோ உழந்தார் ஐயோ என்னையா, அது அவன் ரொம்ப நொந்து செத்துக்கிட்டு இருக்காங்கயா செயலுக்குள்ளே இருந்து ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு போய் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் சொன்னாங்க. சிவபெருமான் நந்தியம்பெருமாளை கூப்பிட்டு எப்பா நீ போய் அவனை போய் சிறையிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லவும், என்னும் முன்னம் இளையவன் சீரியே அன்ன ஊர்தி அரும் சிறை நீக்கலன் நின்னையும் சிறை வீட்டுவன் நிற்றியேல் உன்னி ஏகுதி ஒல்லையில் வேகம் ஓடி போயிருடா. நந்தியம்பெருமாள் வந்தார், ஏய் ஓடு வேகமாக உன்னி ஏகுதி ஒல்லையில் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் நின்னையும் சிறை வீட்டுவன் நிச்சயம் நீ இங்கே நின்றுட்டு இருந்தேன், நான் சிறையிலேருந்து விடுதலை பண்ணி தான் பிரம்மதேவனை விடுதலையாக்கி தான் கொண்டுட்டு போவேன்னு சொல்லி நீ இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா நின்னையும் நான் வந்து சிறைப்பிடிச்சி உள்ள போட்டுருவேன் ஓடு அப்படின்னு சொன்னான். உடனே இதை போய் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் சொன்னார். அவருக்கு ரொம்ப பெருமை, நம்ம பையன் வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணா ஒரு பெயருக்கு ஒரு புகழுக்கு எதுக்காவது ஒன்று அடிமையாகி எல்லாருமே தவறு செய்கிறாங்களா,
நந்தியம்பெருமாளையே நான் அனுப்பிச்சு வச்சு எங்கள் அப்பா ஆளமிச்சிட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கல. யாராக இருந்தாலும் தவறு செய்தவன் தவறு தான், அதில் மாறுதலே இல்லை. அவர் சொல்லார், தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை, நம்மளை விட நம்ம மக்கள் அறிவாக இருந்தால் அது நமக்கு எல்லாருக்கும் பெருமை தான். எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க தம் பிள்ளைங்க வந்து மகோன்னதமான நிலையடைவதை ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. இப்போ பேரண்ட நாயகன் தன்னுடைய பையன் வந்து இவ்வளோ திறமையாக செயல்படும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. உடனே வந்து சிவபெருமான் அவரே நேரில் வரார். இவர் வந்த உடனே இவர் கேட்கலன உடனே அவர் தானே நேரில் வரார். நேரில் வந்து நீ வந்து படைப்பு தொழிலை நீ செய்கிறேன்னு கேள்விப்பட்டப்பா பாமாம நீ அவனை விடுதலை பண்ணிடு அப்படின்னு சொல்லார். அழகுது ஐயா நீ நார் அருள், வேதம் முன் மொழிய நின்ற முதல் எழுத்து ஓர்கிலான் இழிவில் பூஜை இயற்றலும் நல்கிய தொழில் புரிந்து சுமத்தினை ஓர் பரம். என்னையா நீ செஞ்சேன் சிவபெருமான்டவர் கேட்குறாரு. அழகுது ஐயா நீ நார் அருள், உன் கருணை பெருசாப்பா, அது யாருக்கும் அளவற்ற கருணையை செய்யக்கூடியதான் இல்லைன்னு சொல்லலை. வேதம் முன் மொழிய நின்ற முதல் எழுத்து ஓர்கிலன், ஓங்கக்கூடிய எழுத்து கூட தெரியாத ஒருத்தனை பிரம்மதேவன் ஒரு படைப்பு தொழிலையும் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேப்பா, இது என்னது எனக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்க தெரியலையே, நீ அவனை நம்பி நீ இவ்வளோ பெரிய படைப்பை கொடுத்தது பெரும் இதுவாக இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நான் இப்போ அவனை இதிலேருந்து விடுதான் மாதிரி எனக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே என்னப்பா சொல்ல, தவறுதது மனித இயல்பு தான், அப்படி அப்படி விட்டுறலாங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம், நீ அவனை விட்டுரு அப்படின்னு கொஞ்சம் நயந்து சொல்கிறாரு. உங்கள் அப்பாவே நயந்து சொன்னோடனே சரி போய் நீங்கள் போய் அவனை சிறை மீட்டு இங்கே கொண்டுட்டு வான்னு வீரவாக தேவரை அனுப்புகிறாரு. வீரவாக தேவர் பிரம்மதேவனை பிடிச்சிட்டு வந்து முருகக்கடவுள் கையில் கொடுக்குறாரு. முருகக்கடவுள் அவனுடைய சிறையை அவரே வீட்டி வெளிவிடுறாரு. சிவபெருமான் இதை பார்த்தவொடனே பிரம்மதேவனை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டியாப்பா, ரொம்ப முகமெல்லாம் வாட்டமாக இருக்கேப்பா, சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு வந்து என்ன பாடம் சொல்கிறாங்க, ஒருத்தங்க தவறு செய்வது மனித இயல்பு, அது அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி அவங்க தவறு செய்தால் உடனே நீ அதை செஞ்சுருக்கக்கூடாது இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி இப்படி அப்படிலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்துன்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து யாராவது பார்த்தா வருத்தப்படாத, ஏதோ நமது ஊழ் போல இருக்குது, ஏதோ நமது வினையை அனுபவிச்சுட்டு கழிச்சிடுறோம், நீ கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லணுங்கிறதை இவங்க காமிச்சுக்கிறாங்க. வருத்தப்பட்டியாப்பா நீ ஒன்றும் வருத்தப்படாத, நாதன் இத்தன்மை கூறி நல்லருள் புரிதலோடும் போதினன் ஐய உன்னன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி ஞானனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான். சரி சிவன் வந்து அவ்வளவு பெருந்தன்மையாக வருத்தப்பட்டே தங்கம் ஒன்றும் வருத்தப்படாதப்பா பண்ண பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிவன் சொல்லவும் இவர் என்ன சொல்கிறாரு பிரம்மதேவன், நாதன் இத்தன்மை கூறி நல்லருள் புரிதலோடும், அவன் அருள் புரிஞ்ச உடனே பொதிலன் ஐய உந்தன் புதல்வன் ஆற்றிய தண்டம், அந்த தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய அவன் சொல்கிறான், உன்னுடைய புதல்வன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாமலாம் அது வந்து தப்பு கிடையாது ஏதமன்று அது தவறே கிடையாது, அவன் கொடுத்தது தவறுன்னு நான் ஒருபோதும் நினைக்கலை, உணர்வு நல்கி ஞானனும் அகந்தை வீட்டு அகந்தை ஆணவ மலம் யாருக்கும் துணை நிற்கக்கூடியது, அதனால் நான் வந்து ஆணவ மலத்தோடு நான் அறியாமை காரணமாக நான் செய்ததை உணர்வு தந்து அந்த அந்த அதை பாருங்கள் ஏதமன்று உணர்வு நல்கி ஞானனும் அகந்தை வீட்டு தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான், நான் செய்த வினைகளெல்லாம் மாற்றி அமைச்சு கூட்டு என்னை புனிதப்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து பெரியவங்க பாருங்கள் ஒருத்தருக்கொத்தர் சளைக்காமல் சொல்கிறாங்க பாருங்கள், பிரம்மதேவன் வந்து என் பையன் எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்கிறான் தப்பு செய்யலை அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய அருளாளர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாரையும் நீ இவன் தப்பு செஞ்சான் அவன் தப்பு செஞ்சான் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹரதத்த சுவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவர் கஞ்சனூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் வசித்து வந்தார். கஞ்சனூர் திருக்கோயிலுக்கு அந்த காலத்து முறைப்படி தொழிக்கிறது கூட்டுறது
பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இதுக்கு தேவதாசிகள் அப்படின்னு ஒரு அமைப்பினர் இருந்தாங்க. அவங்க தங்களை இறைவன் தொண்டுக்கே அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தவர்கள். அந்த மாதிரி ஒரு பெண் வந்து தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிறா. அவள் என்ன பண்ணுறா, ஒரு ஒரு வாரமாக கோயிலுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் விட்டுட்டு அவள் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டான். இது மாதிரி செய்தவங்க சப்ஸ்டியூட்டாக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் சொல்லி எனக்கு வர முடியாது, ஒரு வாரம் நான் வெளியூர் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டும் செய்யாமல் போயிட்டா ஒரு நாள் அந்த திருப்பணி நடக்கலை, தொழிக்கிறது கூட்டுறது, அதுக்கப்புறம் திரும்ப ஆட்கள் வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வாரம் இந்த பணி நடந்தது, திரும்ப அந்த அம்மா திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்த உடனே தர்மகர்த்தா அந்த அம்மாவை அப்படியே கோயில் தூணில் கட்டி வச்சு அடித்தார். உடனே கரதத்தர் கோயிலுக்கு வந்தவர் இதை பார்த்தார், ஒரு பெண்ணை கட்டி வச்சு அடிக்கிறது என்ன அநியாயம், யார் இதை செய்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே தர்மகர்த்தா சொன்னார், ஒரு வாரம் 10 நாளாக கோயில் பணி செய்கிறவா யார்கிட்டக்கையும் சொல்லாமல் கொள்ளாமல் அவபாட்டில் போயிட்டா, ஒரு வாரம் 10 நாளைக்கு நான் தினமும் இது பண்ணுறேன், அவள் போனது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே அப்படின்னு. உடனே சிவாச்சாரியார் அப்படியே கண்ணீர் விட்டு இறைவன் சன்னிதானத்தில் போய் நின்னானா, பிரபு சிறு வயதில் நான் செய்த தவறுகளை இது மாதிரி நீ திருத்தி பணிகொண்டு என்னை அடித்து அடித்து அக்காரம் தீட்டியிருந்தால், நான் நடித்து மண்ணிடை பொய்யினை நல்கும் இந்த வாழ்வுடை சென்று நான் மாட்டேனப்பா, இப்படி ஒரு அருங்கரனை எனக்கு நீ செய்யாமல் விட்டுட்டே தங்கம் அப்படின்னு ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுதாராம். அப்போ ஐயோ பெண்ணை அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டா கூட தன்னை திருத்துவதற்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இது மாதிரி நிறைய அருளாளர்கள் இப்போ வந்திட்ட குந்தி தேவிட்ட வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, யுத்தம் முடிஞ்ச உடனே அத்தை உனக்கு ஏதேனும் வர வேண்டுமானால் கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. குந்தி தேவி சொல்கிறானா, கண்ணா நான் அன்றன்றைக்கு வந்து என்னுடைய கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் நான் ஒன்ட்டே சொல்லிட்டு இருந்தேன், நான் வாழ்நாளையில் நான் சந்தோஷமே அடையலை, ஆனால் உன்னை அடைந்தேன், ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவித்த துக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லி 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 உன்னோடே என்னுடைய பயணப்பாதை இருந்ததே தவிர, நீ எங்கே இருந்தாலும் சரி நான் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய எண்ண அலைகளும் சிந்தனை அலைகளும் உன்னோடு உன்னாய் உன்னில் உன்னாய் பயணித்தது, அப்படி ஒரு பக்குவத்தை தந்ததற்கு காரணம் நான் அனுபவித்த துக்கம், இனியும் கூட ராஜபோகம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து யுத்தம் முடிஞ்ச பிறகு நான் ராஜபோகத்தில் மூழ்கி விடக்கூடாது, அன்றன்றைக்கு உன்னை நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னை அடித்து அடித்து அக்காரம் தீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஏதேனும் ஒரு வகை நம் வல்வினைப்பட்டு நாம் அழுந்தினோமானால் இந்த இது வந்து இது ஏதமென்று இறைவன் வந்து உணர்வு நல்கி யானனும் அகந்தை வீட்டி தீதி செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏதமென்று உணர்வு நல்கி யானனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்று நாம் ஒவ்வொருவரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இறைவன் இந்த கருணையை செய்கின்றான். நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வாழ்வில் என்னாலும் இன்பம்தான், துன்பமே கிடையாது. அப்போ முருகன் வந்து இப்படி ஓங்கக்கூடிய பிரணவத்துக்கான பொருள் தெரியாமல் இருந்தான் அப்படின்னு சொன்னவுடனே சோர்மான் கேட்குறாரு, உனக்கு ஓங்கக்கூடிய பிரணவத்துக்கு பொருள் தெரியுமாப்பான்னு முருக கடவுள்கிட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியுமே அப்படி அவர் சொல்கிறார். உனக்கு தெரியுமா, அப்போ தெரிஞ்சால் எனக்கு சொல்லு. ஒரு ஓங்கக்கூடிய பிரணவத்தினுடைய உன்னதம் என்ன, அதனுடைய புனிதம் என்ன, அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி என்ன, இதெல்லாம் இல்லாமல் சும்மா நீ வந்து நீ சொல்லு அப்படின்னு நீ சொல்லலாமாப்பா, எப்படி கேட்கணுமோ அப்படி இருந்து கேளு அப்படின்னு சொல்லார். முற்று ஒருங்கு உணரும் ஆதி முதல்வர் கேளு, உலகமெல்லாம் பெற்றிடும் அவற்கு நீ முன் பிறர் உணராதவாற்றால் சொற்றதோர் இணைய மூல தொல்பொருள் யாரும் கேட்ப இற்றன ஏம்பலாமோ மறையினால் இசைப்பதல்லால் வேதங்கள் சாத்திரங்கள் அதுக்கு எவ்வளவு ஒரு முடிந்த முடிவான பொருள் அந்த ஓங்காரம் அப்படிங்கக்கூடியது அந்த குடிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை கூட அவங்க வந்து மறைச்சிக்கிட்டு சொல்லாங்க. அந்த பொருளை முற்று ஒருங்கு உணரும் ஆதி முதல்வர்கள், நீ ஒருங்கு உணரக்கூடியவன் தான், நீ தான் ஆதி முதல்வன் கேள், உலகமெல்லாம் பெற்றிடும் அவற்கு நீ முன் பிறர் உணராதவாற்றால் சொற்றதோர் இணைய மூலத் தொல்பொருள் யாரும் கேட்ப இற்றன எம்பலாமோ, எல்லாரும் கேட்க முடியுமா, நீ வந்து அது என்னமோ ஒரு பொது வழியில் சொல்லக்கூடிய பொருள் மாதிரி சொல்கிறியப்பா, இது பொது வழியில் பேசக்கூடியதா, மிகவும் அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுழைய முடியாத ஓர் அனுபவ பொருள் இது, அந்த அனுபவத்தை நான் உள்ளே உணர்ந்து 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 நான் சொல்லணும்,
அது வந்து நீ இப்படி பார்த்து எனக்கு நீ இதை சொல்கிறியான்னு கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்றலும் நகைத்து மைந்த யமக்காரர் மறையின் என்ன தந்திரு செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்று ஒரு பதத்தின் உண்மை உரைத்தனன் உரைத்தல்களா நன்று அருள் புரிந்தான் என்ப ஞானநாயகனாம் அண்ணல். தன் பையன்கிட்ட ஓம்கக்கூடிய பிரணவத்தினுடைய உட்பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நன்கு அருள் புரிந்தான் என்ப ஞானநாயகனாம் அண்ணன். ஞானமே வடிவான அந்த பரம்பொருள் எனக்கு நன்று அருள் புரிந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பு என்ன? என்றலும் நகைத்துமைந்த யமக்கருள் மறையினா தன் திருச்செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்று ஒரு பதத்தின் உண்மை, ஒரே ஒரு பதம்தான், ஒன்று ஒரு பதம், அந்த ஒரே எழுத்தினுடைய உண்மையை அவன் உரைத்தான். செவில் அப்படியே உரைக்கிறான். அதை வந்து குழலிநிதி யாழிநிதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பார் வள்ளுவர். தன் மழலை மூலமாக இந்த ஞான நூலை அவர் கேட்டுக்கிட்டவுடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷமாயிட்டு இவர் சொல்கிறாரு, அருணகிரிநாதர் சொல்கிறாரு, சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா அப்படிங்கிறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. நீ உபதேச மந்திரத்தை சிவனார் மனம் குளிருமாக இரு செவியில் சொன்னேன், ஒரு செவி அன்னையோட செவி, ஒரு செவி அப்பனோட செவி, ஏன்னா மாதுரு குரநமன். அப்போ ரெண்டு செவியிலும் சொன்னால் தான் அம்மை அப்பன் திருக்கோலத்தினுடைய மேன்மை உலகுக்கு புரியும்னு ரெண்டு செவியிலையும் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னு திருவிழா இதில் கந்தபுராணம் முழுமைக்கும் சொல்லலை. ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, ஓம்கக்கூடியது ஒரு ஒளிப்பொருள், அந்த ஒளிப்பொருளினுடைய உண்மையை ஒளிவண்ணமான அந்த முருகக்கடவுள், ஏன்னா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு, அதுவே ஒரு ஜோதி புலம்பு, அதனால் அந்த ஜோதி புலம்பு ஜோதிமயமாக நின்று அந்த ஜோதியினுடைய உண்மை தன்மையை சிவனாருக்கு உபதேசம் பண்ணியது. ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய நிலை அந்த குடிலை மந்திரத்தின் உச்சகட்ட பண்பான ஜோதி நிலையே அப்படின்னு சொல்லி உபதேசித்தார் அப்படின்னு அருணகிரிநாதர் அந்த இரு செவி குளிர மனம் குளிர உபதேசம் செய்த இயங்கக்கூடியதில் அந்த செவி குளிர என்ன உபதேசம் செய்தான்னா ஒளிப்பொருளை உபதேசம் செய்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்குரு குமரப்புத்தே அருமதிக்கு ஆதியாகி ஓங்கும் எப்பொருட்கும் மேலாம் ஓரெழுத்து உரையின் உண்மை நீங்கிற வணங்கி கேட்ப சிறுமுனிக்கு உதவி மற்றும் பாங்குரும் இறைவன் நூலும் பதிவினால் உணர்த்தினானும். இப்போ வந்து அகஸ்தியருக்கு எம்பெருமான் வந்து தெற்கு நோக்கி போச்சனார்ல, அகஸ்தியர் வந்து எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்ன உடனே முருகக்கடவுள் எந்த ஓங்காரத்தை சொன்னாரோ அதே ஓங்கார மந்திரத்தையும் தமிழையும் அகஸ்தியருக்கு உபதேசம் செய்து அனுப்பிச்சு வைக்கிறார் அவர். அப்புறம் வந்து இங்கே இதை பெற்றுக்கிட்டு அப்படியே அவர் வந்து அகஸ்தியருக்கும் இவர் உபதேசம் பண்ணிவிட்டு அப்படியே எம்பெருமான் வந்து எங்கே போகிறாரு, முருகக்கடவுள் வந்து சிறையிலிருந்து இவங்களை மீட்டின உடனே அங்கே இவர் போய்கிட்டு இருக்க பாதையில் குமுதவல்லி அமுதவல்லின்னு ரெண்டு பேர் அவங்களுடைய திருமாலுடைய புத்திரர்கள் புத்திரிகள், அவங்க ரெண்டு பேரும் எங்களை திருமணம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இல்லை இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு நான் திருச்செந்தூரில் போய் இவரங்களை சூரபன்மனை மாதிரி அசுரர்களுடைய இதெல்லாம் தீர ஒடுக்கின பிறகு நான் பின்னால் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு திருக்காட்சியை வந்து அதாவது கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடுறாரு. இறைவன் வந்து சிறை அதாவது பிரம்மதேவனை சிறைப்பட்டான்ல, அப்போ முதல்ல அவனுக்கு சிறை வந்து காலுக்கு மட்டும்தான் சிறையிட்டான். முருக பக்தர்களை வந்து அவன் தொந்தரவு பண்ணாம்னா கைக்கும் சிறையிட்டுருவான், ரெண்டு விலங்கு போட்டுருவான் ஒரே நேரத்தில், கை விலங்கு மாட்டுவான் கால் விலங்கு மாட்டுவான்னு ஒரு ரசனையாக சொல்கிறார். பங்கேறு கண் என்னை பட்டோலையில் இட பண்டு தன் பண்டு தலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அரியின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே.
யாரெல்லாம் முருக பக்தர்களோ அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என் அப்போ பிரம்மதேவனுக்கு ரெண்டு விலங்கு போட்டுவார், இனி நான்முகனுக்கு இரு விலங்கு, கை விலங்கு உண்டு கால் விலங்கு உண்டு. ஏன் பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தன் காலில் இட்டது அறிந்தினேன். என்னை இன்னொருக்க எனக்கு அன்னை வயிற்றில், யாருமே தாய் வயிற்றில் பிறக்கதை விரும்பலை, இன்னும் அன்னை வயிற்றில் அடையாய் பராபரமே, பிரவாமை வேண்டும் எல்லாரும் அதை தான் விரும்புகிறாங்க, பிரவாமை வேண்டும் பிரவாமை வேண்டும். என்னை யாராவது முருக பக்தர்களை மீண்டும் இறைவன் வந்து கற்பபயத்தில் அடைச்சா பிரம்மதேவனுக்கு ரெண்டு விலங்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தலை தன் காலில் இட்டது அறிந்திலனும் தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு சிலம்பும் வரும் எங்கோ நறிய நீ நான்முகனுக்கு இருவிலங்க. இந்த அடியவர்கள் பாட்டுக்கு இறைவன் வந்து அவ்வளவு இறங்கி அருள் செய்வான் அப்படிங்கிறத கந்தர் அலங்காரத்தில் சிறப்பாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட முருகக்கடவுள் பிரம்மதேவனை சிறை விடுத்து எம்பெருமானுக்கு அருள் உபதேசம் பண்ணி அவர் இருக்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க கந்த புராணத்தில் அடுத்து எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் அப்படிங்கக்கூடிய படத்தை இனி அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு இதோடு நிறைவு செய்வோம்.